ஹை ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் டெட்டு பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு சோசியல் சயின்ஸில் இது எழுபத்தி ரெண்டாவது வீடியோ பொருளியல் உற்பத்தி இந்த உற்பத்தி லெசன் பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவாக இருக்கும் மூணு வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க கரும்பு வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது இதனை நாம் முதன்மை உற்பத்தி என்று கூறுகிறோம் ஸோ கரும்பு வேளாண்மை வந்து முதன்மை உற்பத்தி இவ்வாறு விளைவிக்கப்பட்ட கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்கிறோம் அங்குள்ள இயந்திரங்களின் உதவியால் அவை சர்க்கரையாக தயாரிக்கப்படுகின்றன இதனை நாம் இரண்டாம் நிலை உற்பத்தி என்கிறோம் ஸோ அந்த இயந்திரங்கள் உதவியாக சர்க்கரை தயாரிக்கிறாங்க ஸோ சர்க்கரை அந்த இயந்திரங்கள் அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி இங்கு சர்க்கரை ஆலைகள் போன்ற இதர பிற தொழிற்சாலைகளுமே இரண்டாம் நிலை உற்பத்தி ஆகும் ஸோ கீழ்கண்ட தொழில் எது முதல் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி அந்த மாதிரி கேட்பாங்க அது பார்த்துக்கோங்க சர்க்கரை ஆலைகள் கரும்பிலிருந்து தயாரித்த சர்க்கரையை விற்பனை கூடங்களுக்கு அனுப்புகின்றன அவை தாம் பெற்றுக்கொண்ட சர்க்கரையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கேற்ற வகையில் முழுமையாக பெற செய்து நுகர்வோராக நமக்கு அளிக்கின்றன இதனை மூன்றாம் நிலை உற்பத்தி என்கிறோம் ஸோ சர்க்கரையை வந்து நல்ல முறையாக விற்பனை ஏற்ற மாதிரி அதை தயாரித்து பேக் பண்ணி நமக்கு விற்கிறாங்க வந்து மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியில் இடம்பெறும் விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் சேவைத்துறைகளாக உள்ளன ஸோ இந்த மூன்றாம் உற்பத்தி நிலை உற்பத்தி அப்படின்றது வந்து ஒரு சேவைத்துறை எடுத்துக்காட்டாக விற்பனை கூடங்கள் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவைத்துறை நிறுவனங்கள் இது எல்லாமே மூன்றாம் நிலை உற்பத்தி கீழ்கண்டூரில் எது மூன்றாம் நிலை உற்பத்தி எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வங்கி காப்பீடு நிறுவனம் விற்பனை கூடங்கள் எல்லாமே மூன்றாம் நிலை உற்பத்தி ஆகவே உற்பத்தி என்பது மூலப்பொருள்களை மாற்றி அமைத்து நம் பயன்பாட்டிற்கேற்றவாறு முழுமையாக்கும் ஒரு செயலாகும் ஸோ உற்பத்தி அப்படின்னா என்னென்னா மூலப்பொருள்களை மாற்றி அமைச்சு நம்ம பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு செயலுக்கு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் விளை பொருளான கரும்பு ஆலை இயந்திரம் மற்றும் தொழிலாளர்களின் உழைப்பு முதலியவை உற்பத்தி செய்வதற்கான உள்ளீடுகளாகவும் இவற்றின் வாயிலாக நாம் பெறும் சர்க்கரை உற்பத்தியின் வெளியீடாகவும் அமைகிறது பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் இரு இன்றியமையாத செயல்கள் அதே போன்று பொருளாதாரத்தில் உற்பத்தியாளர் நுகர்வோர் என இருவரும் இன்றியமையாதவர்களாக உள்ளனர் ஸோ பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் ரொம்ப முக்கியம் உற்பத்தி நுகர்வு ரெண்டும் ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தில் அதே மாதிரி உற்பத்தியாளர் நுகர்வோர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே காணப்படும் சிறந்த செயலாற்றல் திறன்மிக்க நல்ல பொருள்கள் தயாரிப்பை உறுதி செய்கிறது ஸோ உற்பத்தியாளர் உற்பத்தி கொடுக்க பண்ணி கொடுக்கறத நுகர்வோர் வாங்குகிறாரு இருவருக்கும் இடையே நிகழும் இந்த இடைவினை ஆற்றல் நுகர்வோரை உற்பத்தியாளரின் வாடிக்கையாளர் வழங்குனர் என இரு வழியில் செயல்பட வைக்கிறது ஸோ நுகர்வோர் வந்து உற்பத்தியாளரினுடைய வாடிக்கையாளர் ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறாரு வழங்குனர் இந்த ரெண்டு வழிகளில் செயல்பட வைக்குது அதாவது உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருளை வாங்குபவராகவும் உற்பத்தியாளருக்கு பொருளை வாங்குபவராகவும் நுகர்வோர் செயல்படுகிறார் வாடிக்கையாளர்களின் நலன் அவர்கள் வாங்கும் மற்றும் நுகரும் பண்டங்களில் இருந்து எழுகிறது ஸோ ஒரு வாடிக்கையாளர் ஒரு கஸ்டமர் வந்து அவர் வாங்கக்கூடிய அந்த பண்டம் அல்லது அவர் நுகரக்கூடிய அந்த பண்டம் அதில் வருது உற்பத்தியாளர்கள் நலன் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளை போது அவர்கள் பெரும் வருமானத்துடன் தொடர்புடையது ஸோ உற்பத்தியாளர்களுடைய நலன் அப்படின்றது என்னென்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கும் போது ஸோ பணம் ஒரு பண்டம் அல்லது பொருளை விற்று ஒரு பணம் வந்தால் தான் ஒரு வருமானம் வந்தால் தான் அவர் உற்பத்தியாளர் அவரோடு ஒரு நலன் இருக்கும் அதுதான் வந்து அந்த வருமானத்துடன் தொடர்புடையது அந்த உற்பத்தியாளர் நலன் வந்து ஒரு வருமானத்தினுடைய தொடர்புடையது ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர் ஆனால் அனைவரும் உற்பத்தியாளரோ அல்லது விற்பனையாளர்களோ அல்லர் ஸோ ஒரு பொருளாதாரத்தில் எல்லாருமே நுகர்வோர் தான் எல்லாருமே ஏதோ ஒரு பொருளை கடையில் போய் வாங்குறவங்க அதனால் அனைவருமே நுகர்வோர் தான் எல்லாேருமே உற்பத்திலாம் செய்கிறதில்ல எல்லோரும் எல்லா பொருளும் உற்பத்தி செய்யறதில்லை உற்பத்தி செய்யாதவங்களும் இருக்கிறாங்க விற்காதவங்களும் இருக்கிறாங்க அதனால் அனைவரும் நுகர்வோர் ஆனால் அனைவரும் உற்பத்தியாளர்கள் இல்லை உற்பத்தி பொருள் விளக்கம் நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலை உற்பத்தி ஆகும் ஸோ நுகர்வோருடைய பயன்பாட்டுக்காக கஸ்டமருக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒருங்கிணைச்சி ஒரு பொருளை உருவாக்கும் அந்த செயலுக்கு பேர் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இஃது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது ஸோ பயன்பாட்டின் வகைகள் வடிவப் பயன்பாடு ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது கண்டிப்பாக ஒரு பொருளுடைய வடிவத்தை மாற்றினாவே அதனுடைய பயன்பாடு மிகுதியாக கூடிய பொருளும் இருக்குது விளை பொருளாகிய பருத்தியை நம்ம வந்து ஆடையாக மாற்றுறோம் ஸோ அதன் தேவையும் பயன்பாடும் உயர்கின்றன ஸோ ஆடையை மாறும்போது அதனுடைய தேவை பயன்பாடு எல்லாமே உயருது இட பயன்பாடு ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லும்படும்போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது உதாரணத்துக்கு விளை பொருளான அரிசி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கின்றன ஸோ அரிசி தமிழ்நாட்டில் விளையுது கேரளாவில் அரிசி விளையிறது அதனால் அங்கே தேவையும் பயன்பாடும் கேரளாவில் அதிகமாகுது ஸோ இடம் மாறும்போது தேவையும் பயன்பாடும் அதிகமாகுது கால பயன்பாடு ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுகிறது எடுத்துக்காட்டாக நுகர்வோர்களால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பயிர்களான நெல் கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகின்றன ஸோ பார்த்தீங்கன்னாக்க நுகர்வோரால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பொருள்னு பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை எல்லாமே இது சேமித்து வச்சு அவற்றின் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கிறது எதிர்காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது தேவை பயன்பாடு ரெண்டும் அதிகமாகுது இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தேவை பயன்பாடு ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது ஸோ பொருளாதாரத்தில் உற்பத்தி அப்படின்னா மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள் அதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த சேவை தான் பொருளாதாரத்தில் உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது பயன்பாட்டை உருவாக்குவதே உற்பத்தி ரொம்ப முக்கியம் இது பயன்பாட்டை உருவாக்குவதே உற்பத்தி ஸோ பயன்பாடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வது தான் பயன்பாடு நமக்கு என்ன தேவை நம்ம என்ன விரும்புகிறோம் அதை நிறைவு செய்கிறது தான் பயன்பாடு ஸோ ஒரு பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு இடப்பயன்பாடு பயன்பாடு என வகைப்படுத்தலாம் நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவு செய்கிறது பயன்பாடு தேவை விருப்பம் இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது அதாவது பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனமும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன ஸோ இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அதாவது தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படத்தான் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரொம்ப முக்கியம் இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் கேள்வி சப்ரை பண்ணிருக்கு அது கிளிக் பண்ணி சப்ர்புங்க அப்படி பார்க்குற பில்லையான கிளிக் பண்ணு அப்படின்ற கிளிக் பண்ணுங்க சோஷியல் சயின்ஸ் டெட்டு பேப்பர் டூ எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டெட்டு பேப்பர் டூ தேர்ச்சி பெறது மிகவும் எளிது டெட்டு பேப்பர் டூ அப்படின்றது ஒரு தகுதி தேர்வு தான் அதனால் வந்து இது தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்து இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நம்ம ஏதாவது எக்ஸாம் எழுத முடியும் அதனால் நம்ம மேஜர் சப்ஜெக்ட்டு மாதிரி தமிழ் இதெல்லாம் நம்ம படித்தவ எளிமையாக தேர்ச்சி பெற்றலாம் அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அடைஞ்சு திரும்பவும் நன்றி